வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ வாட்சும் போடணும். அதே நேரத்தில் ரொம்ப பழைய மேட்ரையே சொல்லாமல் ஒரு பழைய மேட்ரு ஒரு புது மேட்ரு கலந்து சொல்லணும். அது டார்கெட். இப்போ இந்த ஆயா வந்து ஆட்சியில் இருக்கும்போது சகட்டு மேனிக்கு எல்லா பத்திரிகையாளங்க மேலேயும் அவதூறு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து மான நஷ்ட ஈடு வழக்கு அப்படிம்பாங்க. அதை வந்து மானம் உள்ளவங்க தான் போடணும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் இல்லை. அதனால் பாட்டிக்கா வந்து தூள் பண்ணோம். இப்போ தாத்தாவும் இந்த முரசொலிக்கு ஃபவுண்டர். ஒரு நோட்டீஸ் வருது, அது சின்ன கோர்ட். அதுக்கு வந்து கலைஞர் போய் அட்டெண்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, லாயர் போனால் போகணும். ஆனால் ரவுசை பாருங்கள், அது என்ன, அது எல்லாரும் தன்னை பார்க்கணும். ஒன்று, அடுத்து தன்னுடைய சின்ன சின்ன மூமெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களுக்கு அடி வயிறு கலங்கணும். இதுதான் தாத்தாவுடைய டார்கெட்டு. போய் அதில் கிளம்பிட்டார், கோர்ட்டில் அட்டெண்ட் ஆகிறேன்னு கிளம்பிட்டார். பாவம் அந்த கோர்ட்டு ஜட்ஜி எல்லாம் வந்து அப்படியே கதி கலங்கி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் வந்து இந்த பாட்டிக்கா கேஸெல்லாம் பார்க்குறோம். அந்த ஜட்ஜி விசாரிக்கக்கூடாது, இந்த ஜட்ஜி விசாரிக்கக்கூடாது, எங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் வேணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, எனக்கு வவுத்தால் போகுது, வாயால் போகுது, இப்படி வாய்தா வாங்குறதுல தான் குறியாக இருப்பாங்க. ஆனால் தாத்தா என்ன கெத்து, கோர்ட்டில் போய் அட்டெண்ட் ஆகி வெளியே வருது பார்ட்டி. வரும்போது பத்திரிக்காரங்க கேட்குறாங்க, ஐயா அரசாங்கத்தை விமர்சித்து எது எழுதினாலும் அவதூறு வழக்கு போடுறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெருசு அப்படி ஒரு மைக்ரோ செகண்ட் கூட கிடையாது, உடனே அடிக்குது. அரசாங்கத்தை விமர்சித்து அல்ல, அரசாங்கத்தை பற்றி போதாதா பஞ்சு. தட் இஸ் கலைஞர். வணக்கம்.